இப்போ சாதாரணமா வந்து நம்ம வந்து முருங்கை வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணும்போது நமக்கு எல்லாமே சீசன்ல வந்து காய்க்கும் அதாவது எல்லா ரகங்களும் வந்து நல்லா அப்படியே வந்து ஒரு ரோட்ல போற மாதிரி அந்த அளவுக்கு வந்து தொங்கும் காய் வந்து சடசடையா தொங்கும் ஆனால் அந்த சமயத்தில் வந்து ரேட்டு இருக்குதுங்க நமக்கு வந்து முக்கியமான இது என்னன்னாங்க இந்த அக்டோபருக்கு மேலே அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வரைக்கும் நமக்கு வந்து அதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த குளிர்காலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய டைமில் தான் நமக்கு கல்யாணம்லாம் அதிகமாக இருக்கும் அந்த சீசனில் வந்து வர மாதிரி இப்போ நம்மளுடைய ரகங்கள் வந்து அந்த அளவுக்கு எப்படி அது ஒத்துழைச்சி போகுதுங்க நீங்கள் சொல்கிறதுலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டுங்க இதுதான் விவசாயிகிட்ட சொல்கிறது எப்பெல்லாம் விலை அதிகமாக விற்குதோ ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு நம்ம மக்கண குப்பை பஞ்சாவியம் ஜீவமிரதம் இதெல்லாம் கலந்து விட்டோம்னா அசஸ் பள்ளம் பாஸ்போ விட்டோம் இதெல்லாம் விட்டோம்னா அதிகம் சம்பாதி பண்ணலாம் ஆடி மாதம் ஆடி ஆடி ரெண்டாவது வாரத்துக்கு மேலே கேபத்து பண்ணி விட்டோம்னா கரெக்டாக நம்ம புரட்டாசி மாதம் இருந்து மாசி வரைக்கும் நல்லா வலை விற்குங்க நீங்கள் சொன்ன மாதிரி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அஞ்சு மாதம் நல்லா வலை விற்குமுங்க அதே நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் ஹை ரேட்டு விற்குமுங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் ஹெவியாக காய்க்க காய்க்க வைக்கலாம் காரணம் என்னென்னா எல்லா செடி கொடி நம்ம மனுஷங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் இம்மீடியட் நீட் வந்து பிரீத்திங் தானுங்க அது வந்து நமக்கு மூக்கில் மூச்சு எடுக்கிறோம் இது என்ன செய்யும் இந்த வேரில் மூச்சு எடுக்கும் இது எடுக்கும்போது என்ன செய்யும் நம்ம செடி நட பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அசுப்பயர்லாம் பாசு போய் விட்டு இதெல்லாம் போட்டு ஆர்கானிக்காக பண்ணும்போது நிலம் ஸ்மூத்தாக இருக்கும் நிறைய பேக்டீரியா மண்பெல்லாம் ஓட்டை ஓட்ட போட்டு அந்த அந்த சின்ன ஓட்டை வழியாக போய் சுவாசம் பண்ணும் அப்போது செம்மண்ணில் வந்து இந்த கல் மணல் அந்த அந்த சின்ன ஓட்டையில் போய் நல்லா சுவாசம் பண்ணும் சுவாசம் பண்ணும்போது நமக்கு அதனால தான் அது நிறைய சுவாசம் பண்ணும்போது நமக்கு ந செடியை நல்லா வளரும் பூ நிறையா பூக்கும் காய் அதிகமாக காய்க்குங்க களிமண் இருக்குது பார்த்திங்களா வெயில் காலத்துக்கு என்னால் புல பழம் இருக்குது நல்லா காய்க்கும் காலம் பெய்கும்போது அப்படியே சிமெண்ட் போட்டு மூன்ற மாதிரி அந்த கோல்ஸ் எல்லாம் அழைச்சிரும் எல்லா அந்த தண்ணி அந்த மூச்சு பறவை இதெல்லாம் அடைச்சி போகும் அதனால தான் என்ன செய்ய இந்த செடியை வந்து உயிர் வாழ்றதுக்கு தத்தளிக்கும் ஆனால் செம்மண்ணுக்கு வந்து வருஷமான காய்க்கும் அதிகம் காய்க்காம் இருந்தாலும் ஃபஸ்ட் இயர் ஒரு அஞ்சு மாதத்துக்கு பிறகு ஒரு ஒரு மரம் இரநூறு நூற்றம்பது கிலோலேருந்து இரநூறு கிலோ காய்க்கும் பிறகு ரெண்டாவது மூணாவது வருஷம் போக போக ஒரு மரம் ஒரு நாலாவது அஞ்சு வருஷம் மரம் நாலாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் மரம் ஒரு மரம் வந்து வருஷத்துக்கு அரை டன் கூட காய்க்கும் ஆனால் ரெண்டு மரம் சேர்த்துன்னா ஒரு டன் கூட காய்க்கும் ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு மெயின் பாயிண்ட்டாக தான் அதிகமாக விளையாக்கும்போது அதிகமாக காய்க்க வைக்கணும் குறைவாக விளையாக்கும்போது க அதிகமாக காய்க்க வைக்கக்கூடிய ரிஸ்க் இருக்கக்கூடாது ஆமாம் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஒரு ஏக்கருக்கு இங்கே தேனி மாற்றத்தில் அதிகமாக நடங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் சம்பாதிப்பாங்க முதல்ல ஒரு நாலஞ்சு ஃபார்மர்ஸ் ஒரு முப்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நட பண்ணாங்க அவர் ஃபுல்லாக உசிலம்பட்டியிலேருந்து ஆண்டிபயோட்டிக் பாலக்கொம்பை வருஷமாக ஃபுல்லாக நடவு பண்ணிங்க அந்த ஆண்டிபட்டி மார்க்கெட்டில் முன்னே எல்லா காய்கறியும் வரும் இப்போ வெறும் முருங்கைக்காய் தான் வருது நம்ம அது நம்ம முருங்கைக்காய் தான் வருது எனக்கு பெரும் முதலெல்லாம் வாங்கி கொடுத்தது நம்ம ஆண்டிபட்டி அந்த இப்போ வருஷம் நாடு தேனி மரம் எல்லாம் தேனி இது போல் இருந்தாலும் கூட நம்ம ரகம் நல்ல ரகங்கிறத விட இப்படி ஆர்கானிக்காக நல்ல சிறப்பாக கண்ணுங்க அறுத்தும் அப்படின்னா நல்ல எல்டு நல்ல வருமானம் பார்க்கலாமாங்க ஐயோ இப்போது நீங்கள் தனி ஒரு நபரா தனி உர நபரானா யூனிவர்சிட்டி ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் வந்து இத வந்து பாதுகாக்கிறதுக்காக உண்டாக்குனா இந்த ரகத்தை பாதுகாக்கிறதுக்காக எதிர்கால சந்ததிகளுக்கும் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரி இது பழனிசாமி நேற்று பேசினாருங்க நம்ம டிஎன்இ ஒர்க் பண்ணவர் இப்போ எனக்கு அவர் சொன்னாருங்க எனக்கு எண்பது வயசு ஆயுது உங்க மாதிரி கண்டுபிடிப்பு பண்ணவங்க எல்லாம் சேர்ந்து எல்லா விவசாயிகள் கொண்டு போகணும் நீங்கள் உங்களுக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆகுது நம்ம எவ்வளோ காலம் இருக்க போடனோ எல்லா விவசாயிகளுக்கும் இது பயன்படணும் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு தான் தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அது கட்சி சார்பற்ற ஒரு விவசாய சங்கம் உருவாக்கியிருக்காருங்க உருவாக்கி நம்ம இந்தியா ஃபுல்லாக அதை கொண்டு போகணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காருங்க அப்படி யாம் பெற்ற இன்பம் பெருக வையாங்க மாதிரி கண்டிப்பாக நல்லா இருக்குங்க விவசாயத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும் கண்டிப்பாக அது எப்படின்னா சில டெக்னிக் தெரியாமல் இது ஓப்பன் சொன்னால் கூறுவார் தெரியாமல் விவசாயம் பண்ணுறாம்பாங்க ஆரம்பாங்க சொன்னீங்க கரெக்டாக ஆரம்பிச்சது சொன்னீங்க அந்த அன் சீசனில் காய்க்க வைக்கணும் விலை எப்பெல்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும் அப்போ தான் காய்க்க வச்சு அதிகமாக வருமானம் பண்ணும் அப்படி மாதிரி அந்த டெக்னிக் வந்து எனக்கு இந்த இந்த ஆராய்ச்சி இதுதான் தெரியுங்க முதல்ல மார்க்கெட்டிங்கே தெரியாது என்னையே எங்கள் சொந்தக்காரங்க கொண்டு போய் முருங்கைக்காய் மதுரையில் ஆறு மாதம் மட்டும் நல்ல வருமானம் இல்லை அப்போ திண்டுக்கல் கொண்டு போக நல்லா விலைக்கு கொடுத்து கொடுத்தாங்க எங்கள் சொந்தக்காரங்க எனக்கு எடுக்க பார்த்தாங்க ஆனால் அறிமுகம் இல்லாத திண்டுக்கல்ல கமிஷன் கிடைக்க நல்லா விற்று கொடுத்து பெருமள் வாங்கி கொடுத்தாருங்க அது மாதிரி மார்க்கெட்டிங் வந்து விவசாயிகளுக்கு கொஞ்சம் யுக்தியோட நல்லா கரெக்டாக கொஞ்சம் அறிவோட நுணுக்கத்தோட இப்ப தமிழ்நாட்டுல முக்கியமா இப்ப மார்க்கெட்டிங் பத்தி சொன்னீங்க எந்தெந்த வந்து இந்த ஒரு சில சிறப்புகள் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த தக்காளி நாட்டு ரகம்னா மெட்ராஸ் பக்கம் அதிகமா போகும் கொஞ்சம் இந்த ஹைபிரிட் ரகம் கொஞ்சம் அந்த இனிப்பு தக்காளி பெங்களூர் தக்காளி அப்படின்னா பெங்களூர் சைடு ஹைதராபாத் சைடு அந்த பக்கம் வந்து அதிகமா போகும் அது மாதிரி இந்த முருங்கைக்கு வந்து ஸ்பெஷலா இருக்கக்கூடிய மார்க்கெட்டுகள் வந்து நம்ம நம்பர் பெஸ்ட் மார்க்கெட்டு சென்னை கோயம்புங்க அதுக்கடுத்து நம்ம சவுத் இந்தியாவிலே பெஸ்ட் மார்க்கெட் பெங்களூர் மார்க்கெட்டுங்க இது தவிர லோக்கலில் ஆண்டிபட்டி மார்க்கெட்டு திண்டுக்கல் மார்க்கெட்டு இதெல்லாம் நல்ல பெஸ்ட் மார்க்கெட்டுங்க இருந்தாலும் கூட நம்மளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் அவேர்டாக சின்சியராக எந்தெந்த இன்னைக்கு என்ன ரேட்டு போகுது அங்கே என்ன ரேட்டு போகுது இப்போ நமக்கு நல்ல செல்ஃபோன் வசதி இருக்குது பார்த்து விவசாயம்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே சேல்ஸ் பண்ணி விவசாயம்லாம் நல்லா அதிகமாக வருமானம் வர மாதிரி பண்ணிக்கணும்ங்க எப்பயுமே விவசாயிகள் வந்து யாரையும் நம்பி இருக்காது கொஞ்சம் விழிப்புணர்வு விளைப்புணர்வு ஓரோடு அந்த மார்க்கெட்டிங் இது மைண்டோட இருக்கணுங்க ஐயா இப்போ என்னதான் வந்து நீங்க கண்ணு வித்தா கூட அதாவது இப்போ நீங்க வித்து பக்கத்து தோட்டத்துக்காரர் வந்து வித்து இருக்கிறீங்க அப்படின்னா அவரது காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு அப்ப வந்து அவருக்கு ரேட்டு கிடைக்கல அப்ப வந்து அவருடைய மனசு வந்து பதப்பதிக்கும் உங்களுடைய மனசும் பதப்பதிக்கும் ஏன்னா கண்ணு வந்து நீங்க கொடுத்துருக்கிறீங்க இப்போ அது மாதிரி அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு எந்த விதத்துல நீங்க உதவி செய்ய நீங்க சொல்ல கரெக்டானுங்க வில குறைவான நேரத்துல காய் வந்துடுச்சு அதிகமாக வருமானம் வரல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மன நொந்து ஊப்பி ஒன்றும் கவலைப்படாங்க இந்த விலை குறைவாக நான் நேர்த்தேன் அதிகமாக காய்க்க வைக்க வேண்டாம் விலை விற்கிதுன்னா இப்போ பொட்டாசி மாதம் வில வைக்க போகுதுன்னா ஆடி பாஞ்சு தேதிக்கு மேலே நல்லா எருவு போட்டு நல்ல இது பஞ்சாபி இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிட்டோம்னா ஆவணி கடைசிக்கு காய்ப்பு வந்துடும் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி வரைக்கும் நல்லா வில விற்கலாம் நல்லா காய்க்குது அப்படின்ட்டு அசால்ட்டாக கிடாது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை கிழக்க மேற்க தெக்குன்னு சொல்லி நம்ம எருவு ஆட்டருவு எருவு மாட்டு எருவு இந்த மாதிரி மாறி மாறி வைக்கணும் வச்சு பஞ்சாய இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அவங்க செய்து பார்த்துங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு திரும்ப அவங்க அந்த சமயத்தில் நம்ம சொன்னது வேதவாக்கா நம்பிடுவாங்க நம்பி நீங்கள் சொல்கிறது ரொம்ப தானுங்க விலை குறைவான தான் மனசு தளந்துருவாங்க அப்புறம் அவங்க தேத்தி அதிகமாக போது அதிகமாக காய்க்க வைக்கணும் சொல்லி அது மாதிரி சொன்னால் அதே மாதிரி செஞ்சு அப்படி நம்ம சொல்லுறதாலும் கேட்பாங்க ஐயா நம்ம பெருமைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கையிலெல்லாம் நீங்கள் அவார்டு வாங்கிக்கிறீங்க உண்மையிலேயே வந்து அது நம்ம அனைவருக்குமே வந்து அது வந்து பெருமைங்கய்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் வந்து மேன்மேலும் வந்து வளரணும் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயா நன்றி நன்றி வணக்கம்